be interpreted in God's language. தேவனுடைய தீர்க்கதரிசனமானது தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய வாழ்க்கையில் வியாக்கியானப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய தீர்க்கதரிசனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ரெண்டாவது பாகம், கடந்த வார்த்தை எல்லாத்தையும் சொல்ல முடியல, அதனால இந்த இன்னொரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் நல்ல கவனமாக கவனிங்க. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆமே. We are God's elect, not only saved, but we are elect people, anointed by the Holy Spirit. Amen. யார் பசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரோ அவர்கள் எலெக்ட் பீப்புளாக இருக்கிறார். எலெக்ஷன் உலக தோற்றத்துக்குள்ள தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். சத்தியம் வந்து 100% பெர்ஃபெக்ட். உங்க மனசுல பதிஞ்சுன்னா உங்க உலகமான ஆசீர்வாதம் தானால வரும். நீங்களே இது வந்து ஏதோ பாசு பேசுறாரு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்க வாழ்க்கைக்கு இது சம்பந்தம் இல்ல. ஏதோ நம்ம சபைக்கு ட்ரெடிஷனலா வந்தோம் போனோம்னா பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. அது என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. நான் அதில் ஒரு பாகமாக இருக்கிறேன். I am walking on the prophecy. இந்த வாழ்க்கை இந்த தீர்க்கதரிசனத்தின்படி என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ நான் உலகத்துல வந்தேன், பிறந்தேன், வாழ்ந்தேன், ஏதோ சாப்பிட்டோம், நம்ம சம்பாதிச்சோம், அப்படியே போனோம் அப்படிங்கிற கதைகளை நம்ம உலகத்துல வரல. நம்ம இருந்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு சாபன சபை அல்ல. இந்த சபையானது மனவாட்டி சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம கருத்துல கொண்டவர்களாக கவனமாக பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நீங்க கேட்கிற பிரசங்கம் உண்டு உங்களுக்கு எட்டான பிளஸிங்கை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையோடு சேர்த்து கொடுக்கிறார். ஆமே. ஒரு மனவாட்டியாக நம்மை வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை தெரிந்து கொண்டார். அதான் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலகம் உண்டாவது முன்னதாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 நாம் அந்த அன்பில் பசுத்தமுள்ளவர்களாக குற்றமுள்ளவர்களாக இருந்ததுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். We were chosen before the foundation of the world. Our names were written in the Lamb's book of life. Before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாட்ட ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு எங்க அழைத்திருக்கிறார்? வாசிக்க அழைத்திருக்கிறார். இரண்டாவது காலி அதன் தீர்ப்பு எதுனா அலைச்சி. நம்ம அழைக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றோம். எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்று பின்வாங்கி போனார்கள்? இது ஆதியில வளர்ச்சி அடையாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு அனாய்ச்சி தந்திருக்கிறார். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு அனாய்ச்சி தந்திருக்கிறார். அனாய்ச்சி உடையவர்கள் ஆவிக்குரியவர்களாக ஜீவிப்பாங்க. மற்றவர்கள் வந்து நார்மல் லைஃப் வாழ்ந்து கொடுப்பாங்க. நார்மல் கிறிஸ்டியனா இருப்பாங்க. ஆனா வந்து இவங்க எக்ஸ்ட்ராடினரி கிறிஸ்டியனா இருப்பாங்க. இவங்க அனாய்ச்சி பெற்றிருக்காங்க. தேவனுடைய ஆவி உள்ளுக்கு வாசமாக இருக்கிறது. இவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் செய்கிறாங்க. அதான் அனாய்ச்சல். That place, அது பிறகு ஆண்டவர் நம்மை ஸ்தானத்திலே கொண்டிருக்கிறார். பிரைடுக்கு ஸ்தானத்திலே கொண்டிருக்கிறார். ஆமே. ஒரு எலெக்ஷன், காலிங், அனாய்ச்சிங், பிளேசிங், இந்த நாலு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருந்தால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. ஆண்டவர் நம்மளை பிளேஸ் பண்ணியிருக்கார். அதாவது அடாப்ஷன். பிளேசிங் மீன்ஸ் அடாப்ஷன். தேவனுடைய குமாரன் குமார்த்திகளை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு கால பின்வாங்கி போக முடியாது. ஒரு கால பாவ ஜீவியத்துக்கு திரும்ப முடியாது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய இத பைபிள்ல அவளை பற்றி எழுதியிருக்கிறார். நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், நான் மெசேஜில் இருக்கிறேன், தீ தேசி விசுவாசிக்கிறேன், யாரு வேணாலும் சொல்லலாம். யார் வேணாலும் சொல்லலாம், எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம். ஆனா இப்படி சொல்ல முடியுமா? I am elected, I am called, I am anointed, I am placed. Hallelujah. I am the son and daughter of God. Hallelujah. If a man doesn't know how to cultivate his field, ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் தன்னுடைய வயலை எப்படி வந்து பயிர் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை என்றால் வேலை இருந்து பிரயோஜனம் இல்லை. செய்தி 32 GB இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான மெசேஜ் எல்லாமே மெமரி கார்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சீட்ஸ் விதை. ஆனா விதைய வந்து ஒரு விவசாயி வந்து எப்படி நிலத்தை வந்து அதுல பயிர் செய்யணும்னு விதை அந்த விதை எப்படி விதைத்து அவன் பயிர் செய்ய வேண்டும் என்று தெரிய வேண்டும். அப்படி தெரியாதவனுக்கு விதை இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படியே அவன் பாசருக்கு செய்தி இருந்து பிரயோஜனம் இல்லை.
அப்படியே அந்த போர்கள் அநேகர் இருக்கிறார். அவங்களுக்கு அந்த தீர்க்கதரிசி பொசமா இருக்கிறது, அதை எப்படி கல்டிவேட் பண்ண தெரிய, விவசாயம் செய்ய தெரிய. அதனால விவசாயம் செய்ய தெரிய வேண்டும் என்றால் ரைட் கைண்ட் ஆஃப் சீட் வேணும். இன்னைக்கு ரைட் கைண்ட் ஆஃப் வேர்ட் நாடு நமக்கு கொடுத்திருக்கிற, ஆமே, ரைட் கைண்ட் ஆஃப் கிரவுண்ட் வேணும், நல்ல நிலம் தேவை. அது மாத்திரமல்ல, இதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ரைட் சீசன், ஒவ்வொரு பயிரும் ஒரு சீசன்ல வரும், சீசன் இல்லாத நேரத்தில் அது போடக்கூடாது. வரப்போகிற ஒரு பஞ்சம் வரப்போகிற கத்தர் பார்வோர்கிட்ட வெளிப்படுத்துகிறார்.
அது சிம்பிள் ஃபார்மாக வெளிப்படுத்த கொடுக்கப்படும். பாவனுக்கு அது அடையாளமாக கொடுக்கப்படும். அதுல ஒரு மிஸ்ட்ரி இருக்கிறது, சிம்பிளுக்கு பின்னால மிஸ்ட்ரி இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது. தேவன் ஒரு மாத்திரமே அதை வெளிப்படுத்த முடியும். ஆமே. யார் சொப்பனத்தை கொடுத்தாலோ அவர் மாத்திரம்தான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முடியுமே தவிர வேற மனுஷர் தன்னுடைய ஞானத்தினாலே அதை கண்டுகூட முடியாது. தன்னுடைய மூல ஞானத்தினாலே அதை பகுத்தறிய முடியாது. கர்த்தர் பார்வனுக்கு சொப்பனத்தை கொடுத்த அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கர்த்தர் யாருக்குள்ள வாசமாய் இருக்கிறாரோ அவர் தான் அங்க அவர் தான் அதை செய்ய முடியும். ஆமே. யோசேப்புக்குள்ள கர்த்தர் வாசமாயிருந்த அவனுக்கு வந்து தேவனுக்கு லிங்க் இருக்கு, ஹல்லேலூயா தொடர்பு இருக்கு. எத்தனை பேருக்கு நமக்கும் ஆண்டவருக்கு லிங்க் இருக்கு? நீங்க பசுத்தாயி பேசுங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தேவனுக்கு லிங்க் இருக்கு. மற்றபடி நமக்கு லிங்க் இருக்காரு, தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்காரு. நம்ம சாதாரண மனுஷங்களா இருப்போம், உலகத்து மனுஷன போல சாதாரணம் நம்ம விசேஷித்தவர்களாக இருக்க முடியாது. ஜோசப் ஒரு விசேஷித்தவனா இருந்தான், காரணம் அந்த கர்த்தரோடு கூட இருக்கு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. The Lord was with Joseph. Hallelujah. அங்க விஷன் என்ன வந்து விஷன் அங்கே காணப்படுது. சிம்பிள் ஃபார்மாக அது கொடுக்கப்பட்டது. Joseph opened the mystery that was sealed in simple form. அடையாள சின்னத்தை அடையாள ரூபமாக கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனத்தினுடைய ரகசியத்தை இவங்க யோசேப்பு வெளிப்படுத்தினார். ஆமே. Prophecy that famine was coming. இதோ இருந்தால் ஒரு பஞ்சம் வரப்போகுது. அப்பொழுது யோசேப்பு வந்து அங்கே சொப்பனம் கொடுக்குறதுன்னு ஏழு கொடுத்த பசு மேய்ஞ்சு கொண்டிருக்கிறது, பக்கத்துல ஏழு வக்கட்ட பசு மேய்ந்து கொண்டிருக்கிறது. வக்கட்டு பசு போய் கொடுத்த பசு சாப்பிடும். பசு என்னைக்கு பசு சாப்பிடாது, புள்ளதான் சாப்பிடும். ஆனா இது வந்து சொப்பான். ஆனா அப்படி அந்த கொடுத்த பசு அது சாப்பிட்டா கூட அந்த வயிறு வந்து குழி விழுந்து போய் எழுந்து அப்படியே தெரியுதான். இது வக்கட பசாதான். சிலர் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு பெருசாகும், சிலருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு பெருசா இருக்கு. அது என்ன அதிசயம்? அதே மாதிரி இது ஒரு அதிசயம். எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு வந்து அப்படிதான் இருக்கும், பள்ளமா தான் இருக்கும். அதே போல இது சாப்பிட்டா வயிறு பெருசா வரணும். ஆனா என்ன ஆச்சரியம் என்னன்னா அது அப்படியும் பள்ளமா தான் கிடக்கு, வயிறு எழுந்தோருமா தான் குழி விழுந்து போய் கிடக்கு. இன்னொரு சொப்பன ஏழு நல்ல கதிர் கோதுமை கதிர் வந்திருக்கிறது, பக்கத்துல ஏழு சாவி கதிர் தீந்து போன கதிர் வந்திருக்கிறது. இது போய் அதை சாப்பிடுது. கதிர் கதிரை சாப்பிடாது. ஆனா இப்படி சொப்பன இருக்கு, சாப்பிடாம அதுல உள்ள வந்து உள்ள கோதுமை இந்த மாதிரி புடைச்சிக்கிட்டு இருக்குல்ல, அது சாவியா தான் சப்பையா தான் இருக்கு. இதுதான் அவங்க கண்ட சொப்பனம். அது சிம்பிள் ஃபார்மா இருக்கிறது, ரெண்டும் ஒரே அர்த்தத்தை உடையதா இருக்கிறது. எந்த சோசியக்காரனாலும் சொல்ல முடியல, எந்த குறி சொல்றவனாலும் எந்த ஞானியாலும் விடுவிக்க முடியல. அங்க பணபாத்திரக்காரன் யோசேப்பை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது யோசேப் அங்க வந்த பொழுது அந்த சிம்பிளுக்கு பின்னால என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை அவன் சொல்லுகிறான். ஜோசப் இந்த கிஃப்ட் ஆஃப் விஸ்டம் அவனுக்கு வந்து அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருந்த அவன் அவன் என்ன செய்யறான் என்றால் அந்த சொப்பனத்துக்கு பின்னால இருக்கிற அந்த மீனிங் அங்க சொல்லுகிறான். ஏழு கொடுத்த பசுகளும் ஏழு நல்ல கதவு, ஏழு நல்ல வருஷம், அதை நின்று ஏழு பஞ்சமான வருஷம் வரும். அதுதான் ஏழு வக்கட்ட பசுவும் ஏழு சாவியான கதவும். அப்படி அந்த பஞ்சம் வரும் பொழுது இவ்வளவு விளைச்சல் விளைஞ்சாலும் அது ஒண்ணு இல்லாம போயிடும். ஜனங்களுக்கு வந்து பஞ்சத்தினால பாடுபடுவாங்க. இத ஜனங்களை பாதுகாப்பது கடினமான காரியம். பாருங்க, எல்லா மழை பெஞ்சு சென்னையில ஆயிரம் பேர் மேல செத்துறாங்க. எல்லா இடம் தண்ணி வந்து இப்ப பாருங்க எவ்வளவு வறட்சி இருக்கு. பாங்க, மழை வந்து வெள்ளம் அந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கல, கவர்மெண்ட் வந்து சரியில்லை. அது தடுப்பணைகளை கட்டல, அது தண்ணீர் சேர்த்து வைக்கல. 4 வருஷத்துக்கு வேண்டிய மழையை சேர்த்து வச்சிருக்கேன், தண்ணீர் சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா கவர்மெண்ட் அதை செய்யல. அது எல்லாம் வீணா கடல்ல போய் கலந்து போச்சு. எல்லாம் கல் தண்ணி கடல்ல போயிட்டு இப்போ வறட்சி, வெயில் அதிகமா இருக்கிறது. அதே போல இவன் யோசிப்பு சொல்லுகிறான், அப்படியே போச்சுன்னா அப்படிதான் போகும். அந்த ஏழு செழிப்பான வருஷம் வந்துச்சாங்கிறதே தெரியாது. நீ என்ன செய்ய வேண்டாம், சோதனத்தை ஆதாரத்தை சேர்த்து விடுறது. கிச்ச பிஷ்டம் ஆடுகிறவருக்கு கிச்ச பிஷ்டம் வேண்டும். அதான் ஆளுகைக்கு தகுதியானது. தகுதி இல்லாதவங்க ஓட்டம் மட்டும் பெறுவாங்க, நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க.
அவங்க ஆளுகைக்கு தகுதி இல்லாதவர்கள். ஆனா ஜோசப் என்ன சொல்லுகிறார், ராஜா வந்து அதை செய்யணும், சாதாரண மனசு செய்ய முடியாது. ராஜா என்ன செய்ய வேண்டும், பண்டகசாலையில உண்டாக்க வேண்டும். ஆனால் பரிபூர்ண வசத்துல இருக்க தானியத்தை எல்லாம் சேர்த்து வச்சாச்சுன்னா பஞ்சமான வசத்துல ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது இந்த ஜனங்கள் வந்து சாக மாட்டாங்க, படைச்சி கெடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மாமனுடைய மந்திரியும் என்ன சொன்னாங்க, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல் யார் உலகத்திலே உண்டு, அல்லேலூயா. இவனை போல யாருமே உலகத்திலே இல்லை, தேவாவியை பெற்ற மனுஷன், அல்லேலூயா. ஆனா தேவாவியை பெற்ற மனுஷன் இவன் தான், நீ தான் அதை செய்யணும். இதான் இரண்டாவது ரதத்தின் மேல உன்னை ஏற்றி என்ன செய்யறது என்றால் ஜனங்கள் எல்லாம் உன்னை திறந்தனிட்டு பணிய வேண்டும். உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனால தன் கையை காலையை அசைக்க கூடாது. திடீரென்று உயர்மான சாமத்துக்கு வந்து விட்டார். அவனுக்கு ஏழு வசங்களிலே அந்த ஸ்டோன் ஆகாரத்தை சேர்த்து வைத்தார். தானியத்தெல்லாம் பெரிய கோடம் அங்கே கட்டி எல்லாம் அடைச்சி சீல் பண்ணி வச்சுட்டான். பின்பு பஞ்சவசம் வரும்பொழுது அந்த சீலை ஓபன் பண்ணி எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஜனங்கள் படைச்சுக்கிட்டாங்க, எடுத்து பாதுகாக்கப்படுது. உலக நெங்கிலும் அப்பொழுது பஞ்சம், பல தேசத்தால் வந்து தானியத்தை வாங்கி கொண்டு போனார்கள். எகிப்து தேசத்தார் மட்டுமல்ல, இதோ பல தேசங்களில் வந்து தானியத்தை வாங்கி போனார்கள். அநேக ஜீவர்களை யோசேப்பு ரசிக்க முடிந்தது. இதோ பஞ்சம் வரப்போகிறது. நான் கூடாரத்திலே நான் காத்திருந்து ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும். உங்களுக்கு சாப்பிட ஆகாரம் வேண்டும். இப்ப என்ன காலத்துல இருக்கிறோம், வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலத்துல இருக்கிறோம். ஆமே, தன குறைனால் உண்டான பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலத்திலே நம்ம இருக்கிறோம். ஆமோஸ் 8:12 வசனம் ஸ்பிரிச்சுவல் ஃபைன் என்ன செய்ய முடியும், நல்ல நேரத்தை பார்த்து விதைக்கணும். வெளிப்பாடான செய்தி கேளுங்க, சிம்மா போசத்தை பார்த்துக்கிட்டு அதை சொல்ற கிளிப்பில போல சொல்லாதீங்க, இத வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்து நெட்ல கொடுக்க முடியாத இயேசு உதவி செய்திருக்கிறார். என்ன செய்த Is this the sign of the end times? Yes, sir. இதுவா சமயம் என்று செய்கிறேன். Bringing food, storage in. That's the only way to keep them here. Is give them food. Organ branching, Switzerland, Brother Brennan, ஒரு கூட்டம் ஒழுங்குபடினார். அஞ்சு நாள் பேசுற மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற டினாமினேஷன் பீப்புள் எதிர்த்து தெரிவித்து ஒரு நாள் மட்டும் பேச முடியாது சொன்னார். நீ திரும்பி போ நீ போய் வந்து ஸ்டோர் ஆஃப் த ஃபுட் என்று சொல்ற அவரு அவங்க பின்னால வந்து அவங்க அழிஞ்சு போவாங்க. நீ கூடாரத்துக்கு திரும்பி போய் ஆகாரத்தை சேர்த்துமே என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது பெரிய பெரிய பேரல் நிறைய இதை வீச்சு என்று சேர்ந்தால் கேரட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லா விதமான அங்க தானியங்கள் எல்லாம் அவர் அங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். அதை பார்க்கிறார் தசன் பிரணா வந்து சுவிட்சர்லாந்து போகாத அப்படி திரும்பி வந்தார். To store up the food, there would come a time when this would all be needed.
ஒரு நேரம் மட்டும் அப்பொழுது இந்த ஆதாரம் வந்து தேவைப்படும். There are some men and there are woods ready to cross over into another country. But God said, store up this food here for this time. இந்த நேரத்தில் ஆதாரத்தை சேர்த்துக்கிட்டு சுவிட்சர்லாந்து கூடத்தை அவர் ரத்து பண்ணிக்கிட்டு அவர் வந்து இந்த பிரணாகஞ்சா தன்னுடைய சொந்த சபைக்கு வந்து அநேக செய்திகளை கொடுக்கும் பொழுது அது ஆதாரம் வந்து சேர்த்து வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பஞ்சகாலம் இருக்கிறனால அன்னைக்கு சேர்த்து வச்சதுனால இன்னைக்கு நம்ம புரிச்சுக்கணும். பலவிதத்துல இந்த பைபிளோடு ஒப்பிட்டு பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கறேன். அவர் மட்டும் சேர்த்து வைக்கலன்னா இதோ என்ன செய்யாது, இன்னைக்கு நமக்கு ஆதாரம் இல்லை. இந்த பஞ்சகாலத்துல நம்ம பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்களாகி போறோம், சும்மா அதே பார்த்து பேசிட்டு இருக்கோம். கைத்தாளம் எழுகிற ஓசை எழுகிற கைத்தாளம் போல நம்ம இருப்போம். இத நமக்கு இந்த டிவைன் லவ் வந்திருக்காரு. அதனால பாருங்க, இட் மைட் ரிவீல் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் திஸ் ஹவர். அந்த செய்தியானது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறதா இருக்கிறது, நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் தருகிறது. ஆமே. கர்த்தர் வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த சொப்பனை கொடுத்தார், விஷன் கொடுத்தார். இன்னைக்கு விஷன் நிறைவேறு பேர் சுவாசிக்கிறார். தரிசனத்தின்படி அவர் நடந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், ஸ்டோர் பண்ணினார். இன்னைக்கு நமக்கு அந்த செய்தி கிடைக்கும். உலக அனைத்திலும் பல பாசையில இதை மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. உலக அனைத்திலும் ஒரு கூட்டமான மனவாட்டி வருவார்கள். அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தையை விசுவாசித்து ராட்சருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக ஸ்டோர் ஆஃப் ஃபுட் என்று சொன்னார். ஜோசப் செய்த அதே பேட்டர்ன் வந்து பிரண்ணாவுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஜோசப் அங்கே செய்த காரியம் அது ஒரு ஷேடோ. இது ரியாலிட்டி. ஹல்லேலூயா. தட் பிரண்ணா ஸ்டெப் இன்டு தி விஷன். தசத்தை பார்த்தால் தசத்துக்குள்ள அவர் வந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் அந்த தசத்தின் ஒரு பாகமாக நிறைவேறி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் அதில் ஒரு பாகமாக இருக்கிறேன். ஆமே. ஜோசப்புக்கு அவங்க தாத்தனா ரெயின்போ கோட்டு கொடுத்தார், பல வர்ணமான அங்கியை கொடுத்தார். 37:3 வாசிக்கிற நேரம் இல்லை. ரெயின்போ கோட். His father gave him the rainbow coat, walking with his father. தன்னுடைய தாத்தனாரோடு கூட நடந்து கொண்டிருந்தான். தாத்தனார் எப்படியாப்பட்டவர்? ஆபிரகாமோடு குடாரத்தில் இருந்தவர், ஈசாயோடு கூட வாழ்ந்தவர். லாபான் வந்து அநியாயத்தை செய்யும் போது கர்த்தர் அவனோடு அவன் யோசேப்போடு கூட இருந்து அவனுக்கு நியாயம் தீர்த்தார். கர்த்தருடைய தூதனானோடு கூட ஒரு நாள் ராத்திரி போது போராடினவர். நியூ நேம் பெற்றிருக்கிறார். எல்லாம் நல்லா கவனிச்சு செய்த ஆசிபாத்தை பெற்றுக்கொண்ட நேம் மாற்றப்பட்டது, அவனுடைய நடத்தை மாற்றப்பட்டது. அப்படியாப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தான் யோசேப்புடைய தகப்பனார். அவன் யோசேப்பு தகப்பனர் 12 பிள்ளைகள் இருந்தது. இந்த பையனுக்கு ஆனது விசேஷித்த கிச்சு கொடுத்திருக்காரு. நமக்கு இப்படி ஒரு மகன் பிறந்தது எவ்வளவு பெரிய சாட்சி. இந்த மகனோடு கூட ஒரு அனாட்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மகனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இவன் ஒரு ஆவிக்குரியவனாயிருக்கிறார். மற்ற பிள்ளைகள் ஆவிக்குரிய பிரமாயி. நம்ம பிள்ளைகள் எல்லாம் சபைக்கு வந்திருப்பது கர்த்தர் ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் சபைக்கு வராமல் இருக்கிறது. பரிதாபமான ஒரு நிலைமை. ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய முதல் படி என்னவென்றால் சபைக்கு வருது. நம்ம என்னைக்கு மாத்திரை திருமணம் அன்னையில இருந்து காலையிலே சரியா 8 மணிக்கு சபைக்கு வந்து காலையிலே மாலையிலே கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்வோம் என்றால், மனப்பூர்வமாய் ஆராதனை செய்வோம் என்றால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வாரி சர்ச்சில் வந்துட்டு அரைமுறையா வர்றவங்க பாஸ்டர் அப்படி இப்படி சொல்லி, சரி பாஸ்டர்னால ஏதாவது பழிய போடலாமான்னு சொல்லி பல விதத்துல புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரியத்தையாவது கடைபிடிக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு காரியம்.
மற்ற பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் பொழுது இந்த ஜோசப் போடுகிற கர்த்தர் இருந்தார் என்பதை அங்கே வந்து யாக்கோபு கண்டுகொண்டான். ஏனென்றால் அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், அவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்கிறவங்களா இருக்கணும்னு நினைக்கிறான். மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாலும் இந்த ஒரு பையன் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறான். அதனால பல விதமான அங்கேயே அவனுக்கு கொடுத்தான். அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? அண்ணாக்கி பசுத்தாமின் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமே. இப்பொழுது நீங்க பார்க்கும் பொழுது அவன் சொன்னான் அறுவடை செய்து என்னுடைய கட்டு நினைந்தது, 12 கட்டுகள் 11 கட்டுகளும் என்னுடைய கட்டுகளை வணங்கியது. அது மாத்திரமல்ல, நான் ஒரு ஸ்டாராக இருக்கிறேன், ஸ்பெஷல் ஸ்டார், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கினது என்று ஆதியாகமம் 37-ஆம் அதிகாரத்திலே அவ்விதமான ஒரு சொப்பனை கட்டு சொல்லும் பொழுது தகப்பனார் கூட யோசித்தார், நானும் வந்து உன்னுடைய அம்மாவும் உன்னே வணங்குவாங்களா? ஆனாலும் இவர் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கிஃப்ட் அவனுக்கு இருக்கிறது. மனசுக்குள்ள வச்சுக்கொண்டான். ஆனா மனசுல என்ன நினைச்சா, நானும் போய் தவப்பனும் தாவியும் போய் இவனை வணங்கணும். சகோதரமாக தான் வணங்கினான்னு முதல்ல சொப்பனை கேட்டான். ரெண்டாவது தாயும் தவப்பனும் வணங்கணுமா? இவ்வளவு அவனுக்கு கொஞ்சம் விசாரமா இருந்தது. அவன் கத்த சொப்பனம் கொடுத்தாலும் நிறைவேறப்போ மறுபடியும் அது ப்ரோபசி. இவன் எலெக்ட்ரா இருக்கிறார். எலெக்ட்ரோட வாழ்க்கையிலே God's prophecy being interpreted in God's elect. Hallelujah. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறி ஆக வேண்டும். அது வியாக்கியானம் பண்ணப்பட வேண்டும். அது நிறைவேறினதா எல்லா யோசிப்பிட்ட வர வேண்டிய சூழல் இருந்தது. Hallelujah. அறிக்கைப்படும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராயிருக்கிறார். அந்த நாமத்தை நாம இப்பொழுது தொழுது கொள்வோம். இப்பொழுது தொழுது கொள்ளாமல் வெள்ளை சிங்காசிப்பாக முழங்கால் படிட்டு இயேசுவே கர்த்தர் என்று அவர் சொல்ல வேண்டிய ஆயுத ஊசி பண்றவங்க உன்னாட முழங்கால் போட வேண்டும். பலவிதமான ரிலிஜியஸ் பலவிதமான கொள்கையில இருக்கிறவங்க அன்றைக்கும் முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே கர்த்தர் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலும், ஆனாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவனை பெற்றுள்ள உன்னுடைய தாயும் உன்னுடைய தலப்பனும் உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்கும்போது நான் அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் யோசிப்பேன். கரெக்டா நட்சத்திரங்களும்
ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். For God did send me before you and present. நீங்க அனுப்பல, கர்த்தர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அதுதான் மெசேஜ். நீங்க அல்ல, கர்த்தர் தான் என்னை எகிப்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவங்க நான் பட்ட பாடுகளை குறிச்சு நீங்க வந்து சஞ்சலப்பட வேண்டாம். இத கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், அதனால நீங்க இல்ல, நீங்க அதுக்காக கவலைப்பட வேண்டாம். அது மாத்திரம் அல்ல, எதற்காக பூமியிலே ஒரு வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கணும். God sent me before you to preserve your posterity in the earth and to save your lives by the great deliverance. உங்களை பெரிய ரட்சிப்பினால் ரட்சிக்கும்படியாக கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஜீவரட்சனை செய்யும்படியாக Jesus is the savior of the world. Hallelujah. அதற்காக கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். உங்களால நான் வரல, நீங்க செய்த துரோகத்தினால நான் வரல, அதனால நீங்க வந்து விசாரப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நமக்கு தீங்கு செய்தார், அதனால நம்முடைய வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டார், ஆண்டவர் அதை அனுபவித்திருக்கிறார். Hallelujah. அப்பொழுதுதான் அந்த விஷயம் நிறைவேறும். ஆமே. அவங்களை அவனை விற்று போடவில்லை என்றால் எகிப்துக்கு அவன் அதிபதியாக மாறி இருக்க முடியாது. அதனால கர்த்தர் அதை அனுமதித்தார். அந்த நேரத்துல அவனுடைய வாழ்க்கையுடைய சீக்கிரம் என்னன்னு தெரியும். அவனை வந்து அவனுடைய சவரமான குடியில தூக்கி போடும் பொழுது, அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடும் பொழுதும், போத்திப்ராவின் வீட்டில இருக்கும் பொழுது, போத்திப்ராவின் மனைவி அவன் மேல அபாண்டமான பணியை சொல்லும் பொழுது, அவள் கொடுக்கிறார் விலங்கு போட்டு ஒடுக்கப்படும் பொழுது, அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையினுடைய மிஸ்ட்ரி என்னன்னு தெரியும். அவனுடைய லைஃப் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லைஃப் ஆயிருக்கு. அவனுடைய லைஃப் ஒரு மிஸ்ட்ரி, ரகசியமாய் இருக்கிறது. இத கதையோ அங்கே பார்வன் அழைத்து அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்து பொழுது மிஸ்ட்ரி ரிவீல், அவனுடைய வாழ்க்கையில சீன் உடைக்கப்படும். என்னுடைய சிலருடைய வாழ்க்கையில முத்திரை உடைக்கப்படாதே. எப்பொழுது துக்கத்தோடு இருக்கிறான், நான் ஏன் உலகத்திற்கு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் என் வாழ்க்கை ஏன் இப்படி போச்சு. உங்களை வாழ்க்கையில மிஸ்டி தெரியல. அதனால மாபத்துல சந்தோஷம். இவருக்கு இது வரைக்கும் அவன் துக்கத்தோடு இருந்தா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் வினோதமான காரியம் நடக்குது, நம்ம தவறு செய்யல, ஆனாலும் இவ்விதமான சூழலை வருது. அவனால என் வாழ்க்கையில ஏன் இவ்விதமான சோதனை நடக்கும் பொழுது இப்ப மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிவிட்டது. Hallelujah. இத மிஸ்ட்ரி ரிவீல் ஆகும் பொழுது he stepped into that vision. Hallelujah. அந்த தரிசனத்துக்குள் வந்தா தரிசனம் அதை இன்டர்பிரட் ஆனது. Hallelujah. அவனுடைய தாப்பன் தாய் வந்தார்கள், சோதனமாக வந்தார்கள். இதற்கு ஜீவ நச்சரை செய்யத்தக்கதாக கர்த்தர் என்னை கொண்ட என் வாழ்க்கையில என்ன வந்து அந்த சீக்ரெட் வந்து ரிவீல் ஆயிட்டு, என் வாழ்க்கை இப்பொழுது மிஸ்ட்ரி அல்ல, இட்ஸ் எ ஓபன் புக். Hallelujah. It's not a sealed book, but it's a open book. Hallelujah. போதிப்ராவின் வீட்டில் இருக்கும் பொழுது இதோ அவர் சீக்கிரமா எகிப்தியுடைய பாசையை கற்றுக் கொண்டார். போர்னர் வந்து சொல்லுகிறார், இந்த எபிரேய மனுஷன் லாங்குவேஜ் எகிப்தியன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா பேசுகிறார், இதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடிகிறது, இவன் ரொம்ப திறமையா இருக்கிறார். ஆனால் போதிப்ரா என்ன சொன்னார், எல்லாத்துக்கு நீ தான் இச்சாச்சு. இப்போ அவன் வந்த குடும்பம் வந்து ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இருந்து போத்திபார் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறான். அந்த வீடை விட இந்த வீடு பெருசு, இங்க வேலைக்காரங்க ஜாஸ்தி, இது ரொம்ப ஐஸ்வர்யமான வீடு. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு அவனுக்கு அந்த கிட்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தான், கையாளத்தக்கதான அந்த கிட்ஸ் கொடுக்கப்பட்டது. இப்போ அவன் சிறைச்சாலையில போகும் பொழுது சிறைச்சாலையில கைதிகள் மோதி கொள்வார்கள், கைதிகள் அடித்துக் கொள்வார்கள். அவங்கள ஈகிள் ஸ்பிரிட் தாங்க இருக்கும், கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் இத திருடர்கள் இவரெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஈகிள் ஸ்பிரிட் இருக்கும். அவங்களுக்குள்ள என்ன செய்ய பலவீனமாக இதோ ரயட்ஸ் அங்கே ஏற்படும் பொழுது, அங்கே குழப்பம் வரும் பொழுது, சண்டைகள் வரும் பொழுது ஜோசப் வந்து கத்தம் கொடுக்கிறார். அவனுக்குள்ள அந்த பசுத்தாவின் இருக்கிறது, காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறது. அவன் போய் இருக்கும் பொழுது ஈகிள் ஸ்பிரிட் விலகி போய்விட்டது, அங்கே சமாதானம் ஏற்பட்டது. Hallelujah. அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவன் ஞானமாக கையாண்டான், ஏனென்றால் தேவன் அவனோடு கூட இருந்தார். The boy was linked with omnipotence. சர்வவல்லமுள்ள தேவனோடு கூட அவன் ஐக்கியப்பட்டிருந்தான். அதனால அங்க இருக்கிற கேஆஸ் எல்லாத்தையுமே குழப்பங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிச்சாலைக்காக அவன் எல்லாத்துக்கும் அதிபதியா மாத்திட்டான். எப்பொழுது பாவமட்டம் வந்து கிப்டா வீசிடம் அங்கே செய்யும் பொழுது நீ இந்த மாதிரி ஸ்டோர் கூட ஸ்டோர் பண்ண சொல்லும்போது பாவனுடைய இருதயமானது என்ன சென்றார், அப்படியே மாறிவிட்டது. யாரும் உங்களுடைய உத்தரவு இல்லாதபடி
Then there is a Kaya Kalata, attached. Hallelujah. Niyaya was such a Pudu, with a full attached. Hallelujah. Niya Sona, that's the end. We put the careful Namaka Paramedia season, Erikro, you know how million number for the Kathy Party is other than this. Namade Uttaraki Alani Kilpit, yet the very source. And I get a putris to be other than the Uttaraki Alani Kilpit. Yes, Sumatra over there. You know, American adaption is the better part of spoken by Manifest Putta. None of the adaption Parapoka. Hallelujah. Parker Malay, the answer. In the history, Suma, Nama Gilso Mother said, go down and a message not correct up, giving them. Nama life the mystery revealed. Hallelujah. Yet, I'm blessing on the material. I mean, Miss Padaka, the principal man. Kathode Bati Kate. Mother Kakela under Bani Kutta, Randamari Kake, American Melan Yankee, the result of the lady. Article in the party of everything of Bodhaya and the lady, our Kanaka of Vaitukunda, Pari Path in Kate Pradeyam. Obedience is better than sacrifice. And there can a Bati, Sophia Sona. Itu awalnya kerana judgement kurta, raja barang itu hanya untuk diri kita perlu pohon yang disuruhna. Orang sahmel pada sahul kali rumput tu tak pernah, ini mana kerana dia boleh yang kita contact pernah, naik naik pernah, lalui pernah. Kali ini dia yang pergi tinggal ini pergi. Ini mana ada pasal kita nak balik kiri. Nama kita yang orang nakal pernah dia orang angkiri pernah nama orang yang orang entres pernah orang jadi orang jenis tu. Cuma cinta jari itu kita pergi apa sih? Atau nasib pergi, mati nasib pergi. Kadang-kadang nyai itu pelalau dari kecil. Nah, atau macam ini pergi sihir itu pergi. Itu na berasa mandi sihir itu pergi. Anak vali mandi pasar kita. Atau suami ada rumah besar. Rati yang itu tuh kamar leh. Indah semula itu raja warga yang pergi, aman backstage yang ada. Katudah bati kan kiri pergi aja. Tapi suya dalam dalam point sah. Tapi swanda putih dalam point aja. Katudah bati ni exacta kiri pergi no. Karena exacta warga kiri pergi aja. Soli bela pergi kumpul dek. Katudah ni jadi semula itu tercik aja. Soalnya ni aman jalan jalan pergi aja. Aman kalau dah aman kalau mati aja. Hallelujah. Anu swanda berada na better swanda kita. Nih mandi, betulnya itu tuh. Angge Yesaya Kumar itu lelai, boleh mana ni raja mana abisheger pun. Hallelujah. Semula itu yang nabi ni kita boleh, apa nabi itu yang nabi ni kita pakai. Abang ni orang ini tu kiat dasar. Abang istimewa ni ada sehingga. Abang sendiri ya, abang sendiri ni Kristus yang hidup apa ni. Abang ni raja, saudara raja. Ia tu nabi itu nak kiri balik ikut tu boleh berapa matang. Abang ni ini berapa betul atma tak? Ini nak kata pas itu sorang karya ni tak. Ni adat makan kami encourage pernah, adat makan jadi dah, nalar pun dengan cara, adat makan kiri pergi aja. Aduh mana boleh koci, ni kawal pernah aja, aduh belum lagi mana solta aja, belum lagi. Aduh berada better solta aja, ni boh better ni aja, better itu boh. Anjing boh pun tu nama ni beri pergi itu semua tu. Kata ni adat itu makan kami tadi dekat kongsi aja, belum lagi. Ini mana? Ajaran yang baik kita, nalar personaliti, nalar peranan, nalar personaliti, ini tidak ibu na teri tu boleh. Ini yang ini, nori yang ini ikhlas na, yang lain yang ikhlas na, hari ini pinjai orang ini ikhlas, hari ini pinjai orang ini ikhlas, ini hari ini menti boleh ikhlas, amanah kuti itu bangke. Apa pun dah na sahur kuti, ini soli yang ini ikhlas, tapi dia boleh ikhlas, kat teri ibu na ni mana habis segera pergi, sabar mati le, yadaya sabar kai. Anggap anak pun berdua, kat terus jalan tadi di mana itu. Hallelujah. David was a little boy. Abang tu sheep coat lekra. Engkau bedleh lekra. Abang bedleh lekra sheep coat. Abang tu hati mandi lekra.
அவனை எடுத்து ஜெருசலேம் கொண்டு வந்து பேலஸ்ல கொண்டு வைக்கிறார். நீங்க பின்னே போய்விட்டதை அந்த சாமியால் இங்க அழைச்சு பொழுது அந்த தேசத்திலே ஒரு ப்ராபர்ட் இருக்கிறார். சாமியுக்காக ஒரு ப்ராபர்ட் இருக்கிறார். அந்த ப்ராபர்ட் வந்து சாமுவேல். அபிஷேகம் பண்ண சொன்னார். அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் அதிபதியாகும்படி பின்னே போய்விட்டு உனக்கு ஒரு பெரிய நாமத்தை கொடுத்தேன் போய்கொண்டிருந்தோம். கொண்டு வர வேண்டும். அதனால அவரை வந்த சோதனை என்ன?
இதோ சவுலுக்கு வந்து அசுத்தாயிரம் கொடுத்து இவன் வந்து எழுதான் வீணை வாசிக்கும் பொழுது சிரமணத்தை வாசிக்கும் பொழுது அவனை ஆவி அடக்கும் பொழுது அவன் நினைச்சா ஈட்டி எடுத்து அவனை கொல்ல பார்க்க அதனால ஈட்டி அவன் மேல படலை சுவர் மேல பட்டது சோமந்து பொறாமைப்பட்டு அவனை கொல்ல விரும்புகின்ற நான் ஆனால் கத்து அவனை பாதுகாத்தார் ஏன் பாதுகாத்தார் ப்ராபசி நிறைய வேணும் இஸ்ரவேலின் ராஜாவாக வர வேண்டும் சாமுவேல் ப்ராபசைஸ் பண்ணியிருக்கிறார் தீர்க்கதரிசி ப்ராபசைஸ் பண்ணியிருக்கிறார் தட்ஸ் தி லார்ட் யூ வில் பீ தி கிங் ஓவர் இஸ்ரேல் என்று சொல்லியிருக்கும் பொழுது அந்த ப்ராபசி நிறைவேற வேண்டும் என்றால் பட்டயத்தை வீட்டியை எத்தனை முறை எரிஞ்சாலும் அவன் மேல ஒன்று படாது எத்தனை விசுவாசிக்கிறோம் ஏதோ அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற இத்தனை ஆடு மேய்க்கு தான் போயிருக்கிறான் அந்த ஆகவிக்கும் ஆடு மேய்க்கிறார் பதினாலாயிரம் 34-35 நீங்க வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுது ஒரு முறை கரடி வந்தது கரடியை மீட்கும்படியாக அந்த ஆட்டை மீட்கும்படியாக அவன் ஆட்டை மீட்கும் பொழுது கரடி அவன் மேல பாய்ந்தது இன்னொரு விஷயம் சிங்கம் அவன் மேல் பாய்ந்தது ஆனா அவர் ஆட்டுக்குட்டியை கிழிச்சது போல அந்த ஆடை கிழிச்சு போட்டுட்டான் அவனை வந்து சிங்கம் கொல்ல முடியவில்லை கரடி கொல்ல முடியவில்லை கோலியாத் என்ன நீ தடியோடு வருது நான் நாயா நாயா அழகி தடியோடு வர இன்னைக்கு பாரு ஒன்னே வந்து கொண்டு போடுன்னு சொல்லும் போது கோலியாத்து கொல்ல முடியல ஏன்னா ப்ரோபசி இருக்கிறது அந்த ப்ரோபசி நிறைவேற வேண்டும் அவருடைய வாழ்க்கையில இன்டர்பிரட் ஆக வேண்டும் அதுல சிங்கமா கரடியோ கோலியாத்தோ ஒண்ணும் செய்ய முடியாது அதனால என்ன வியாதி வந்தாலும் என்ன சுவாரி வந்தாலும் சத்ரு என்ன கிரியை செய்தாலும் நம்மள மேற்கொள்ள முடியாது ஏன்னா அவனை குறித்து ஒரு ப்ரோபசி இருக்கு அந்த ப்ரோபசி நிறைவேற வேண்டும் ஆமே நீங்க ராஜ்யல்ல போகணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ப்ரோபசி வச்சிருப்பாரு என்றால் நீங்க மனத்தை கடாதத்தை மேல போடுற எந்த காரியமும் உங்க உயிரை எடுக்க முடியாது சாத்தா எந்த முயற்சி எடுத்தாலும் முடியாது சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் சோளம் வந்தாலும் சோளங்க அகைஸ்டா இருந்தான் கோலியாத் அகைஸ்டா இருந்தான் இதெல்லாம் பல வருடங்கள் அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கு ரெண்டு முறை வந்து கர்த்தர் வந்து அந்த சவுலை வந்து தாவியின் கையில ஒப்புக்கொடுக்கிறார் ஒன்னு சுவாமி 22-ம் அதிகாரத்திலையும் 24-ம் அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும் 24-ம் அதிகாரம் 26-ம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் அது வாசிக்க வழக்க சொல்ல கூட நேரம் இல்லை இது மெசேஜ் கொஞ்சம் தூரம் போகணும் 24-ம் அதிகாரத்திலே சவுல் வந்து ஒரு கோயிலை பிரவேசிக்கும் பொழுது இன்னொன்னு சத்தம் கேட்காம நடந்து வந்தது சொல்றது வந்து அப்படி நடக்க தெரியும் சத்தம் கேட்காம நடந்து வந்து அவனை வஸ்திரம் தொங்கலை அறுத்து கொண்டு போய்விட்டார் பேதுரு என்ன சொன்னாள் சவுல் வெளியே வந்த பிறகு எல்லாரும் பத்திரம் கேட்கிறான் என்ன பாருங்க உங்களுடைய வஸ்திரம் தொங்கலை யாரும் ஒன்னும் அறுத்துட்டு போயிருக்கிறான் நீ அதை பார்க்கல இதை ஏன் கேட்க கத்தர் என்னை உங்க கையை வன்மந்தியாக ஒப்புக் கொடுத்தார் ஆனா நான் வந்து உங்களுடைய உயிரை காப்பாற்றுவேன் அவன் சொல்லும்போது சவுல் மனசு மாறிட்டது அவனுடைய கடின இருதயம் அவனுடைய பொறாமையான இருதயம் நீ என்னை விட நல்லவன் என்ன வந்து அவனு உன் மேல ஒப்புக் கொடுத்தாலும் நீ என்னை கொலை செய்ய யாரும் இப்படி செய்யாத இருப்பான் சத்துருவை கண்டா விழுவாங்களா அயர்ந்து தூக்கம் வருகிறது 26-ம் அதிகாரத்துல ஏதோ சவுல் அங்கே வந்து தூங்கி கொண்டிருக்கிறான் அவிசாயம் என்று சொல்லுகிறான் என்றார் அவன் ரெண்டு குத்தா குத்தா ஒரே குத்து குத்துறா வேறு ஈட்டி பாஞ்சு தலையில இருந்து எடுத்து போயிடும் செத்து போவோம் கத்திரோல் அதிசயம் பண்ணப்பட்டதுல கை போடாது எங்க ஈட்டி எடுத்துக்கொண்டு இதான் எங்க ஈட்டி இருக்கு இதான் எங்க இருக்குது இன்னைக்கு நாம கொண்டு போடுவான் ராத்திரியில கத்திரன் கடப்பட்டு கத்திரோல் அதிசயம் சொல்லிட்டேன் ஒரு வரத்துக்காக ஜெபிக்கலாம் குணமாக்கும் வரும் ஞானம் வரும்
வரங்களுக்காக 12 வரங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பைபிள் மினிஸ்ட்ரி வந்து ஆண்டவரா நியமிச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு சபைக்கு போகிறது, அந்த பாசத்தை சண்டை போடுறது, நாலு பேரை கூட்டிக்கிட்டு அங்கே வெகு சர்ச்சை ஆரம்பிச்சு நம்ம ஓட்டு போடணும். ஆனால் நோ இங்கே என்ன நோ பட்டு அங்கே இருக்குது, யாருமே இல்லைன்னா அதுக்கும் பாஸ் வச்சு நாலஞ்சு இருந்தாங்க, மூணு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து யாருக்குமே போட விரும்பல. எப்படி பொலிட்டிக்கல்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி நடக்குது. அவங்களுடைய மனம் போன போக்குல அங்கே இங்கே போறாங்க. காட்ஸ் லீடிங் இல்லை.
ஆனா பிரதர் பிரணாம் அப்படி அல்ல. 1946 வரைக்கும் அவருடைய லைஃப் ஆனது மிஸ்ட்ரியாக இருக்கு. 1949 ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி 5 மணிக்கு அவர் பிறந்த அந்த நாட்டில் இருந்து 1946 வரைக்கும் அவருடைய லைஃப் வந்து என்னன்னே அவருக்கு புரியல. அவருடைய வாழ்க்கை ஒரு வினோதமாக இருந்தது. மற்றவருடைய வாழ்க்கையை காட்டிலும் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அவர் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், வாழ்க்கையில ஏற்படுற சோதனைகள், பிரச்சனைகள் வந்து அவரை மிகவும் சோர்வுற செய்தது. அவ்விதமாக இருக்கும் பொழுது கேவல வந்து சொல்லி பிளேஸ் பண்ணினார். ஹல்லேலூயா.
ஈகலாக மாற்றினார். அல்லேலூயா. 1946ல அந்த ஹீலி மினிஸ்ட்ரி அவருக்கு கொடுக்கப்படும். உனக்கு ரெண்டு மோசே போல ரெண்டு வரங்களை கொடுக்குறேன். 1933 அவசியம் இல்லை. சரித்திரம் சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. விண்டிகேட்டட் ப்ராபட் ஆமே. ஆனால் அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் புல்லையும் செகண்ட் புல்லையும் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவருக்கு மெசேஜ் ஒன்று வரும் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த மெசேஜுக்காக அவர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால அவர் வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு எழுதியிருந்தால் அந்த பேப்டிசம் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசாரத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஆமே. அமெரிக்கா 1776 வெளிப்படுத்தல் 13 ரெண்டு ஆட்டுக்குட்டி ஒப்பான ரெண்டு கொம்புகளோட மிருகம் பூமியிலிருந்து எழுந்தி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி ஒப்பான ரெண்டு கொம்புகளா இருந்து சர்வதை போல பேசுறது. அது அமெரிக்காவை குறிக்கிறது. அயர்லாந்தை சேர்ந்தவர் இரிஸ் அவங்கள இருக்கிற பிளட் வந்து இரிஸ் பிளட். அவங்க தாப்பன அவங்க தாய் வந்து அவங்க தாய்க்கு வந்து அம்மா வந்து அவன் வந்து செவிந்தியத்தை சேர்ந்தவர். அதாவது அந்த பாட்டி செறிந்தியர்கள் மலவாசியா இருக்கிறார். வேட்டையாடுவதும் மீன் பிடிப்பதும் அவருடைய வேலையா இருந்தது. ஏன்னா அந்த ஜெனரேஷன் இருக்கார். அவர் இரிஷ் மேன். அவங்க அப்பா வந்து அயர்லாந்து சேர்ந்தவர் இரிஷ் பிளட். அவருக்குள்ள இருக்க அவர் ஏன் அமெரிக்கால இருக்கணும்? அயர்லாந்துல இருந்திருக்கலாம். அமெரிக்கா மோசமானவா அது நிறைவேறது.
இவர் அங்கே இருக்கின்றால் பிரதர் பிரணாம் அந்த காலத்துக்கு வந்து செவன் சர்ச் ஏஜஸ் பத்தி பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏழு சபை காலங்கள் அந்த பிரசங்கம் பண்ணப்பட்டது. எப்படி ஏழு சபை காலங்களில் சாத்தான் எப்படி கிரியை செய்தார் இதெல்லாம் பேசும் பொழுது அங்க கென்னடி பிரசிடண்டா இருக்கிற ஏரியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசிக்க வருகிறார். மெசேஜ் வருது. ஹீலிங் ப்ரோபசி அது முக்கியமானதுதான். ஜனங்களை ஒரு கூட்டமாக ஜனங்களை அட்ராக்ட் பண்ணது எதுக்காக? மெசேஜ் கேட்பதுக்காக. மெசேஜ் வந்து தேட்பும் ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ல்ட் தேட்பும். அது எப்படி ஒரு சீசன் இருக்குது 1960 வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். செவன் சர்ச் ஏஜஸ் அவர் ஓப்பன் ஆகிறது. There is a message. Modala healing revival. Healing revival vandathu. Adha ninnu there is a message. Malachi 4:5 vandu neravera vendum. Avan adukkagave tharandirukkar. Amen. He is born to bring that message. Adhu avarkullaga irukkirathu. Avan devan adai velippadutha vendum. Amen. Idha kadha yesa velaila varumbodhu velippaduthinar. Amen. Avade vaalkile history vidhiyum. Kadhuve thudanaama vandha. ஒரு மனுஷனுக்கு என்ன ஏற்படும் ஆட்டோமேட்டிக்கா பேர் வரும். ஏற்பட்டு ஒரு முறை வந்து 42 வருஷம் அவரை போட்டுகிற சாத்தானுக்கு தூதனாக கொடுக்கப்பட்டது. அதிகமான வெளிப்பாட்டு நிமித்தமாக தன்னைத்தானே உயர்த்திய லூசிபர் ஆவி வராதபடி அமிதமாக இந்த கர்த்தரை கொடுத்திருக்கார். என்னை தானே உயர்த்தார்படி அதை என்னை கூட்டு சாத்தானின் தூதனாக இருக்கிறது. நான் மூன்று
அதனால நான் என்னுடைய பலவீனத்தை குறித்து மேலே பாராட்டினேன். நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலபலமாய் இருக்கிறேன். அதிகமாக செய்வேன். அந்த மலை வந்து
ஹல்லேலூயா நித்திய அடையாளமாக இருக்கிறது. உனக்கு எப்பொழுதெல்லாம் சோர்வு வருதோ உன்னை விட்டு பயிலாம் நினைக்கிறோம் அந்த நேரத்தை நீங்க வந்து அந்த மலையப்பா ஹல்லேலூயா. If there is ever a doubt of your mind, remember this place. Come back here. நீ தேடுறதுக்கு வந்து பா. நீங்க பார்க்கும் பொழுது என் தேடல இருக்குது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு உலகத்துக்கு மாதிரி தெரியும். என் வாழ்க்கையில் அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும்படியாக, கிரீப்புள் மினிஸ்ட்ரி வரும்படியாக, மேசியாவின் ஊழியத்தை மறுபடியும் கொண்டு வரும்படியாக, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் கொண்டு வரும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நீ அதை பார்த்துக்க பாருங்க. God's word being interpreted in God's image. நம்ம யாத்திரை பண்ணாலும் சேலஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க மலையே இருக்குது. ஸ்டாண்டிங் ஆன் த கேப் என்று செய்து அவர் கொடுத்திருக்கு. இவ்வளவு ஒரு உறுதியாக்கப்பட்ட ஒரு தீர்வு. They were hunting and fishing பண்ணிக்கொண்டிருந்தவரை தேவன் அங்க தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இது அவரை அதிகமான முடிந்து போனாங்க. யோவானே முன்னோடியா அனுப்பப்படுவது போல நீ அந்த இரண்டாவது முன்னோடியா அனுப்பப்படும். உன் செய்தி உலகமே இருப்போம். இந்த இன்டர்நெட் ஆயிடுச்சு. நீங்க அந்த செய்தியில வந்திருக்கிறீங்க. God's word is being interpreted. நாம அதுல ஒரு பாகமா இருக்கோம். யோவான் சாகரத்தில் தேவன் சென்றால் சகரியாவும் எலிசபெத்தும் அங்கே சேரும் பொழுது அங்கே யோவான்சானன் அங்கே கர்ப்பம் தரிக்கப்பட்டான். அங்கே யோவான்சானன் அங்கே காட்சியிலே வந்தான். வனாந்தரத்திலே அவன் சிறியவனாக இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. மனத்திருமகள் பவராஜ்ய சமயமாய் ரீபர் ஃபார் தி கிங் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட் என்று தைரியமாய் போதித்தான். ஏரோடு குரோதமாக போதித்தான். அதே போல சோழசன் எல்லா திறன இதோ ரெண்டு பேர் அந்த தாயின் கூடி வரக்கூடாது. கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அந்த பெண்ணை அங்கே உருவாகும்படியாக தாயின் கர்ப்பத்திலே உருவாகும்படியாக செய்தார். ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி 6:09 காலையில 5 மணிக்கு பார்த்தார். அந்த டைமை கூட அவர் முடிச்சிருக்கிறார். உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்னதாகவே அந்த டைம் அவர் கேல்குலேட் பண்ணி அந்த பேர்த் தேதி என்றால் அந்த பறக்கிற நேரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்துல ஒரு செயலர் படகோட்டி அங்க இருக்கிறார். ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி 5 மணிக்கு ஒருத்தர் பிறக்க வேண்டும். அந்த அந்த மனுஷனுடைய பிறக்கும் பொழுது இந்த ஸ்டார்ஸ் வந்து ஒண்ணா சேரும். இயேசு கிறிஸ்து காலத்துல இந்த ஸ்டார்ஸ் ஒண்ணா வந்தது போல அந்த 3 ஸ்டார்ஸ் ஒண்ணா இப்பொழுதும் மறுபடியும் வரும் பொழுது அந்த நேரத்துல ஒருத்தர் பிறக்கும் பொழுது அந்த மினிஸ்ட்ரி மறுபடியும் வரும் என்று அந்த அம்மா வந்து வானசாஸ்திரத்தினாலும் தன்னுடைய கேல்குலேஷன் கனெக்ட் பண்ணி அந்த நபர் யார் யாருன்னு தேடும் பொழுது அந்த நாம் யாரை பார்த்தாலும் அந்த அந்த நபரா இருக்கலாமான்னு பார்க்கும் பொழுது இல்லை. நீ எப்பொழுது சந்திக்கணும் வச்சிருக்கிறார்.
24 வயசுல சந்திக்கணும்னு வச்சிருக்கிறார். அந்த அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த இவருக்குதான் அடையாளம் இருக்கு. நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்க, எனக்கு அதை பத்தி தான் எனக்கு விருப்பம் இல்லை, ஆவிக்கிறவராக இல்லை. வெளிப்படுத்தி எல்லாரையும் பண்ண பொழுது இப்பொழுது பிரணாகர் அவர் யோசிக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே சோதனை நாட்களை நடந்தது போலே மச்சுமார் வெளிப்படுத்த நாடு நடக்கும். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது இவங்கெல்லாம் சோலமன், இவங்கெல்லாம் உலகத்தில் வரப்படுது. இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே இவர்கள் வந்து பசுத்தமானதாக இருந்தார்கள். பூர்வகாலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருமணம் பற்றிய தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு திருமணம் பற்றி இருக்கிறார். ஊழியத்தை செய்தார் அப்போ சொல்லி எட்டாவது அது மூணாவது திரி
அதே போல மெஷர்மெண்ட் இருக்கு. ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கலாம், ஒருத்தர் குறையா படிச்சிருக்கலாம். நீங்க வந்து ஒருவேளை படிப்பு குறையா இருக்கலாம், நான் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் தான், அப்ப நான் பைபிள பலகாரமா படிக்கிறேன். நாங்க நிறைய ரிசீவ் பண்ணுவோம், விசுவாசம் பால் ரிசீவ் பண்ணணுமாக, பிரணா ரிசீவ் பண்ணணும், நாங்க நிறைய ரிசீவ் பண்ணணும். எல்லாத்தையும் செய்யறது யாரு? இதை வாங்க வாங்க
அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணு அவங்க நமக்கு நிக்கலன்னா ஒண்ணும் இல்லை. அவருடைய அலாய்ச்சிக்கலன்னா ஒண்ணும் இல்லை. நம்ம இன்னைக்கு பிரைட் இது அவங்களோட பிரைடா வச்சிருக்காரு, நம்ம பிரைடா மாறல. நம்ம பேச்சு இல்ல, அவர் பேச இருக்கிறார். கொண்டது யாரு? கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தரே தூதனார் பண்ணார். எலியாசரை பயப்படுத்தினது யாரு? ஏஞ்சலப்போ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆனா நம்முடைய பிரேயர் என்னது? நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, சீக்ரெட் இருக்கு. ஒவ்வொரு தேவனும் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையானது வினோதமானது. அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. ஏன் இந்த வாழ்க்கையில வினோதமான காரியம் நடந்தது? நான் ஏன் உலகத்துல கிடந்தேன்? ஒரு சீக்ரெட் இருக்கு. அது பைபிள்ல ஷேடோஷா இருக்குது. பைபிள் அது ப்ரோபசியா இருக்கிறது. இன்னைக்கு வந்து அது ரிடீல் ஆயிருக்கு. எத்தனை பேர் ரிடீல் ஆயிருக்கு? கர்த்தரை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே. சீக்ரெட் வந்து ஷேடோஷாக மாறி இன்னைக்கு அது ரெவலேஷனாக நமக்கு அது காட்ஸ் பிளான். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்னது என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே. எல்லாம் காட்ஸ் ப்ரீ பிளான். அவர் முதற்கூட்டியது யார்? எலக்டி. காட்ஸ் எலக்ட். தேவா தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையிலே அந்த ப்ரீ டெஸ்டினேஷன் இருக்கிறது. ஆமே. அங்கே வந்து எலெக்ஷன் அங்கே இருக்கிறது, காலிங் அங்கே இருக்கிறது, அனாய்ச்சிங் இருக்கிறது. அவனுக்கு பிளேஸ் பண்ண போகிறார். இந்த நம்ம ஒளி உள்ள வசத்தம் வந்த சுதந்திரம் எல்லாத்தையுமே பெற்றோம். பிளஸ்டிங் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லைஃப் டெம்போரல் வாழ்க்கையா இருக்கும். மார்ச்சல் லைஃப், இம்மார்ச்சல் லைஃப் நம்ம பெற போறோம். ஹல்லேலூயா. எட்டாவது பிளஸ்டிங் எனது ராப்சர், மில்லினியம் சிட்டி. ஹல்லேலூயா. தேவனோடு கூட நித்திய காலமா வாழ போறோம். ஆமே. ஒரு கல்விக்கிறேன் நோக்கமாக இருக்கு. நம்ம ஜெபிக்கலாம்.